வெல்கம் டு அதி இன்ஜியா. இட்ஸ் சண்டே மார்னிங். காலையில் எழுந்திரிச்சதும் காஃபி போட்டு குடிச்சிட்டு என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி போட்டு குடித்தா தான் அந்த டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். காஃபி போட்டு குடித்ததுக்கப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு என்னோடய அடுத்தடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட்ஷீட் எல்லாம் எடுத்து மடித்து வச்சதுக்கப்புறம் பெட்டு பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு சமைக்கிறதுக்காக போயிட்டு காலையில் சிம்பிளாக ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். காலையில் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு. கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. காலையில் சாப்பிட்டதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நம்மளுக்காக டைம் கிடைக்கும். ஸோ அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உக்காந்துருந்தேன். ஃப்ரீயாக உட்காந்துருந்தப்போ முன்னாடி போய் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு போகிறப்போ இன்றைக்கி பார்க்குறப்ப நல்லாவே மல்லிகைப்பூ வந்து பூத்துருந்துச்சு. நிறைய முட்டெல்லாம் லைட்டாக மலர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு இந்த சம்மர் வரைக்கும் தான் இது தாங்கும். அப்புறம் வின்டரில் இதை பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். திரும்ப சம்மர் வர வரைக்குமே இதை வந்து பாதுகாத்து தான் வைக்கணும். கனடாவில் இருக்கிற ஒரு ரோஸ் செடியை பாருங்கள், எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இது இதை விட பெருசாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதை வெட்டினாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், குட்டியாக கருவேப்பிள்ளை கண்டு இது நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு, நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுவுமே சம்மர் வரைக்கும் தான் தங்கும், வின்டரில் என்னாகும் தெரியலை. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ரைஸ் வந்து இப்போ வர்றது இல்லைங்க. இருக்கிற ரைஸ் எல்லாம் எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்களுமே ஒரு ரெண்டு பேக் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது வெறும் சாப்பாட்டு அரிசி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். இட்லி அரிசி அப்படிங்கிற ஒன்றையே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இட்லி அரிசி இங்கே கிடைக்கவே இல்லை. அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டோரில் இட்லி அரிசி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் போய் ஒரு ரெண்டு பேக் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே கனடாவில் பார்த்திங்கன்னா நம்ம டேப் வாட்டரே நம்ம வந்து குடிச்சுக்கலாம், அதுவே நல்லா சுத்தமாக தான் இருக்கும். அப்புறம் சாப்பாடு வச்சுட்டு குழம்புக்காக புளி வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக புளி வந்து எடுத்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். இந்த அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். அப்புறம் குழம்புக்கு சேர்க்கறதுக்காக ஒரு 5 கத்திரிக்காயும் 1 தக்காளி 1/2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து கிடைக்காது, இந்த மாதிரி பெரிய வெங்காயம் தான் கிடைக்கும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரியே வாங்கிட்டேன். அப்புறம் கத்திரிக்காவில் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், அந்த இது கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் அந்த புளியெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துட்டேன். அது கூட ஒரு தக்காளி பழத்தை வந்து நல்லா கையிலேயே மசித்து அந்த புளி தண்ணி கூட சேர்த்து அதையும் சேர்த்து மசித்து விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளியை ஃபுல்லாக நல்லா மசித்து அந்த புளி தண்ணி கூடையும் நல்லா மசித்து விட்டுறணும். இப்போது அந்த புளி தக்காளி கூடையும் சேர்த்து குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டேன். கரைச்சி இதை தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து நெல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன். கத்திரிக்காய் புளி குழம்புக்கு நெல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நெல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் போல் வெந்தயம் இதை சேர்த்துட்டு அது கூட வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே வந்து வதக்கி விட்டுறணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு
அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த தண்ணியை எடுத்து அது கூட ஊற்றிடணும். இது கூட தேவைங்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போது இது கூட தேவைங்கிற அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். நல்லா அந்த வத்தி ஓரளவுக்கு அந்த நம்ம குழம்பு பதத்துக்கு வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து அது வந்து வத்தணும். அதை விட கொஞ்சம் நல்லாவே வத்தினாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அடிக்கடி பண்ணுவீங்க. இந்த மாதிரி வத்தி நல்லா வரணும். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்காக பீட்ரூட் ஒரு மூணு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சிட்டேன். இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து சுண்டை வந்து வதக்கிடணும். இதை இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடணும், அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் காரத்துக்காக மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடணும். அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் வந்து எதுவுமே தாளிக்கலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே இது பண்ணேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நைட்டுக்கு வந்து முட்டை குழம்பும் சப்பாத்தியும் பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். ஆனாலும் நான் உங்களுக்கு ரெசிபி வந்து சொல்கிறேன். திரும்ப இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறணும். அது கூட வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை மிளகு சோம்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கிறணும். அரைச்சதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை ஊற்றி நல்லா வந்து வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அதையுமே நல்லா அரைச்சி அது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே மிளகாய்த்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துடணும். இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லாவே வந்து கொதிக்க விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு முட்டையாக வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வீடியோக்காக மொத்தமாக உடச்சி அப்படியே ஊற்றிட்டேன். முட்டை வேகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து போட்டுட்டு நைட்டு வந்து டின்னர் வந்து முடிச்சிட்டோம். இந்த முட்டை குழம்போட வீடியோ வந்து செப்பரேட்டாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.